வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கார்த்தி நடித்து முத்தையா டைரக்ஷனில் வந்த விருமன் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சுடுறா என்னையா நெஞ்சில சுட சொன்னா மண்ணில் சுடுற? ஐயோ, அவன் குறி நெஞ்சுக்க வைக்கல. விருமன் இந்த படம் சென்சார் ஆன டேட் 4/8/2022, இப்போ தான் சென்சார் ஆயிருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 150 minutes.49 seconds, அதாவது 2:30:49 ஓடக்கூடிய படம் இது. இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 நேரம் இந்த படம் ஓடும். ஒரு நல்ல சைஸில் இருக்க ஒரு பெரிய படம் தான் இது. இது ஒரு யூஎஸ் படம், ஏன்னா இந்த படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குது. அதனால் இந்த படத்தை 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தில் பார்க்கணும். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து நிறைய சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சூர்யா சிவகுமார், ஸ்டூடியோ என்டர்டைன்மெண்ட். கார்த்தியோட அண்ணனான சூர்யா தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. விருமன் படத்துக்கு மொத்தம் 9 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஜாதியை ஒரு மையக்கருவாக வச்சு படம் எடுத்துகிட்டு வர டேரக்டரில் முத்தையா முக்கியமான ஒருத்தர். இதில் முத்தையா, மோகன்ஜி, சங்கர்லாம் ரைட் சைடுன்னு வச்சுக்கிட்டா, பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களெல்லாம் லெஃப்ட்னு வச்சுக்கலாம். இந்த ரைட்டும் லெஃப்ட்டும் கொள்கை அடிப்படையில் ரொம்ப ரொம்ப எதிர்மறையான கருத்துக்களை கொண்டவர்கள். அதனால் இவங்களுடைய படங்களில் இன்டெரக்டாக மாற்றி தாக்கிக்கிற மாதிரி வன்மம் நிறைந்த ஒரு சில காட்சிகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற எண்ணத்திலே இவங்க டேரக்ட் பண்ண படங்களை ஒரு சில பேர் பார்க்க வராங்க. டேரக்டர் சங்கராவது இலைமறிவு காய்மறிவாக தான் தன்னுடைய சொந்த கருத்துக்களை காட்டுவார் படத்தில். ஆனால் முத்தையாவும் மோகன்ஜியும் ரொம்ப நேரடியாகவே தாக்குவாங்க. அதுலேயும் குறிப்பாக மோகன்ஜியை ஒரு சிறந்த டேரக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய கதையில் என்னவோ சுமாராக இருந்தாலும் அவருக்கு ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ண தெரியல. ஸோ அவருடைய படங்கள்லாம் ஒரு நல்ல படங்கள்னு கம்பேர் பண்ண முடியாது. ஸோ டெக்னிக்கலி நாட் சவுண்ட் ஃபிலிம், அதனால் அவர் படங்கள்லாம் சூப்பரான படங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முத்தையா படங்கள் அப்படி கிடையாது. அவர் டேரக்ஷன் வந்த குட்டிப்புலி, கும்பன்லாம் மிகப்பெரிய ஹிட் படம், பல பேர் ஏற்றுக்கிட்டு கொண்டாடின படம். டிவியில் போடும்போது இப்போ அந்த படங்களுக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் இருக்குது. அதனால் டேரக்டர் முத்தையாவை அவ்வளோ ஈஸியாக நம்ம குறை சொல்லிட முடியாது. இந்த படத்துக்கு மொத்தம் 9 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட். இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட். பெண்களை ரொம்ப கொச்சையாக சொல்கிற மாதிரி இந்த வார்த்தை இருக்கிறதால எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு மியூட் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 3, அப்ளிகன்ட் டு கரெக்ட் த லிப் சிங்க் இன் ஷார்ட், சப்மிட் த சேம் ஃபார் வெரிஃபிகேஷன். படத்தில் ஏதோ டயலாக் லிப் சிங்க் இஷ்யூ போல இருக்கு, அதை என்னென்னு கேட்டிருக்காங்க. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட். ஒக்காரி, கொடி, இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, சேஞ்ச் த வேர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே டு ரிப்பப்ளிக் டே. சுதந்திர தினம் சொல்லக்கூடாதான், குடியரசு தினம்னா சொல்லிக்கலாமா? இது ரெண்டுத்துக்குள்ளே பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க போல இருக்கு சென்சாரில் இருக்கவங்க. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட் சொம்ப பயலே, கெட்ட வார்த்தை. கட் நம்பர் 7, மியூட் த வேர்ட் மயிறு. கட் நம்பர் 8, மியூட் த வேர்ட். கட் நம்பர் 9, ரிமூவ் த வேர்ட்ஸ் குவார்ட்டர் அண்ட் மேட்டர் இந்த சீன் ஆஃப் சுவாமிஜி ரிசீவிங் பிரியாணி இன் டெம்பிள் அண்ட் ரீப்ளேஸ் த டைலாக். ஓகே, இந்த மாதிரியான வார்த்தைகளை தூக்கியிருக்காங்க. ஸோ நிறைய கெட்ட வார்த்தைகள் படத்தில் வந்திருக்கு. அங்கெல்லாம் படத்தில் வாய் மட தான் அசையும், சத்தம் வரவே வராது. இவ்வளோதாங்க விரும்ப படத்துடைய கட்ஸ். பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொம்பன் மாதிரி, குட்டிப்புலி மாதிரி நல்லா ஓடுதா, இல்லை கொடி வீரன் மாதிரி சீக்கிரம் தேட்டர் விட்டு ஓடுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இறங்கி அடிச்சு பார்க்க தயாராகிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். ஏ டே, நாக்கு துருத்தி. அண்ணே, யார் ராவன்?